ஹலோ அண்ணா, நான் ஆல்ரெடி உங்கள் அட்வைஸ் கேட்டு பயிற்சியில் சேர்ந்துட்டேன். பட் என்னால் ப்ராப்பராக செலிபஸை ஃபாலோ பண்ண முடியல. ஐ கேனாட் ஃபாலோ யுவர் 30 டேஸ் சேலஞ்ச். எஸ்டர்டே 100 டேஸ் செலிபஸி பெனிஃபிட் கேட்டேன். எனக்கும் அதே போல் ஆசையாக இருக்கிறது. நான் குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறேன். ஆல்சோ ஒர்க்கிங் இன் கிளரிக்கல் லெவல் கவர்மெண்ட் செக்டர். சாட்டர்டே அண்ட் சண்டே 2 டேஸ் ஆஃப் ஃபுல்லாக லீவு. ஐ கேனாட் சிட் டு ஸ்டடி. ஆல்சோ நாட் டூ ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ். சம்மந்தமே இல்லாமல் பாஸ்ட் திங்ஸு மனசில் வந்துட்டே இருக்குது. எஸ்டர்டே ஐ ரீலாக்ஸ்டு 3 டைம்ஸ் ஆஃப்டர் 7 டேஸ். ஐ கேனாட் ஃபாலோ செலிபஸி ஈவன் 15 டேஸ். நான் சென்னையில் என் ரூமில் நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். பட் இன்னொருத்தரை நான் படிக்கணும் என்பதற்காகவே சேர்க்கலை. ப்ளீஸ் டெல் மீ அண்ணா, லோன்லினஸ் இஸ் மை ப்ராப்ளம் அண்ட் ஹவு டு ஓவர் கம். ஆஃப்டர் 18 டேஸ் ஐ வில் ஸ்டார்ட் பயிற்சி அகைன். நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு என் நேட்டிவ் போகலை பிகாஸ் ஆஃப் ஹெவி ஒர்க் ப்ரெஷர் அண்ட் ஐ கெனாட் ஸ்டடி. ஐ ஆம் ட்ரையிங் டு மை டிரான்ஸ்ஃபர் ஃபார் அதர் தென் மை நேட்டிவ் லோ ஒர்க் ஆஃபீஸ். பட் எனக்கு பயமாக இருக்கேன்னா எங்கே போயும் ஃப்ரீ டைமாக நான் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஆபாச விஷயத்துக்கு அடிமையாயிட்டேன். ஐ ஆம் லிட்டில் ஃபேட். நம்ம பயிற்சி முழுசாக வெயிட் கம்மி பண்ண முடியுமாண்ணா? என்னால் வாக்கிங் போயிட்டு வந்து படிக்க முடியலை, வெரி டயர்ட். என்னுடைய இந்த எல்லா ப்ராப்ளம்க்கும் நம்ம விந்து ஜெயம் பயிற்சி சொல்யூஷனாக இருக்குமாண்ணா? ஆஃப்டர் 18 டேஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் அண்ணா, வாழ்க வளமுடன். சகோதரரே, நீங்கள் வந்து ஒரு அரசு துறையில் ஒரு வேலையில் இருக்கீங்க. நீங்கள் எந்த துறையில் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மன்னராகவே இருந்தாலும் முதலமைச்சராகவே இருந்தாலும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எதையும் ப்ராப்பராக டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. நாளாக நாளாக வயது அதிகரிக்க உயிரணுக்களின் உற்பத்தி குறைஞ்சிட்டே வரும். அப்போது பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம படிக்கிறது பதியும். சின்ன வயசில் நல்லா பதிஞ்சுட்டு இருக்கும், நாளாக நாளாக பதியாது. ஏன்னா உயிரணுக்களின் உற்பத்தி குறையும். அதே சமயத்தில் நம்மளும் வந்து விரயம் செஞ்சு செஞ்சு அந்த பழக்க தோஷத்தில் எப்படி ஒரு நாயானது ஒரு எலும்பை கடிச்சிட்ருக்க அதில் வந்து ரத்தம் வருது அப்படின்ட்டு அந்த சுவையை ரசித்து சாப்பிட சாப்பிட அது தன்னுடைய ரத்தத்தை தான் அந்த எலும்புலேருந்து வர்றதா நினச்சி சாப்பிட்டே இருக்குது. அது போல் அது ஒரு இன்பம் நினச்சி வேறு சாப்பிடுது. அது போல் ஒரு சொட்டு விந்து சக்தியில் 40-120 சொட்டு உயிரை ரத்தம் விரயமாகிறதா நம் முன்னோர்கள் வந்து பல்வேறு புத்தகங்களும் சொல்லியிருக்காங்க. அது வந்து பொய் கிடையாது ஆச்சுங்களா? அப்போது அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க மதிப்பு மிக்க நம்முடைய உயிர் அணுக்களை உயிர் ஆற்றலை நம்ம விரயம் செஞ்சுட்டே இருந்தால் அதுக்கான பலவீனம் வருமல்ல? அதுக்கான பலவீனம் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது. முதல் 20 நாள் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரகிள், முடியவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். அதாவது நடுராத்திரி 12 மணியில் உலகம் முழுக்க கரண்டும் இல்லை, விளக்கும் இல்லை, எண்ணெயும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் கும்மு இருட்டில் உட்காந்துருந்தால் எப்படி இருக்கும்? இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை ஆண்டவான்னு. ஆனால் எப்படியாயினும் ஒரு 48 நாள் கடந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் 40-30 வருஷம் வாழ்ந்துட்டோம். இந்த ஒரு 48 நாள் எனக்காக உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒரு 90 நாள் இந்த சேலஞ்சை முழுமையாக நீங்கள் கூடவே வாங்க. தினம் தினம் நம்ம வீடியோ போடுறோம். அப்படியே ஸ்ட்ராங்காக வந்தீங்கன்னா முடியாத விஷயம் அல்ல ஆச்சுங்களா? இதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணுமா? ஒன்றுமே செய்யக்கூடாது. இதுவரை 30 வருஷமாக 10 வருஷமாக நான் விரயம் செஞ்சுட்டேன் சார் அப்படின்னா 10 வருஷமாக என்னென்ன காரணத்தினால விரயம் செஞ்சுருக்கீங்கிற அனுபவம் உங்ககிட்ட இருக்குது. தோல்விகள் எல்லாமே அனுபவங்களாக மாற்றிக்கோங்க. தோல்விகள் எல்லாமே ட்ராப்பாக இருக்கும், அது வந்து அனுபவங்களாக மாற்றிக்குங்க. இந்த மொபைல் ஃபோன் தான் பிரச்சனையாக தூக்கி வீசுங்க, தேவையில்லை, பட்டன் ஃபோன் வாங்கிக்கிங்க. அப்புறம் ஒரு 30 நாளைக்கு என்னென்ன கஷ்டமாக இருக்கும், பைத்தியம் பிடிச்சாப்பில் இருக்கும், கஷ்டம்தான் ஆச்சுங்களா? அப்படியெல்லாம் இருக்கிற சமயத்துலலாம் ஒரு யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். ஒரு 15 நாள் கடந்துட்டீங்களா, விந்துஜெயத்தை இழுத்து பிடிச்சிருங்க, உயிரினங்களை சரு சரு சருன்னு மேலே கொண்டு வந்துடுங்க ஆச்சுங்களா? கொண்டு போய் வாழை சக்தியோடு இணைச்சிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகும்? நாள்பட ஒரு 48 நாள் கடந்துட்டீங்கன்னா கண்ட்ரோலுக்கு வந்துடுவீங்க. அப்போது ஒரு முழுமையான மனிதனாக இருப்பீங்க. அப்போது 10 நாள் இருக்கும்போது ஒரு ரோட்டில் போகிற வர்ற பெண்களெல்லாம் தனக்கு வாழ்க்கை துணையாக வந்துடாதான்னு நினச்சவங்க 48 நாள் கடந்தோடனே உலகளகி ஐஸ்வர்யராயே வந்து நின்னா கூட இந்த பெண் நம்ம வாழ்க்கைக்கு சரி வராது, வேண்டாம் ஆச்சுங்களா? வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான பக்குவம் கிடைக்கும் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆரம்பகட்டம் ஸ்ட்ரகிள், சாதாரண விஷயம் இல்லை. எதிர்நீச்சல் பழகிற ஸ்டேஜ், சைக்கிள் ஓட்டி பழகிற ஸ்டேஜ் மாதிரி தான். டக்கடிச்சு தான் வரைங்க. அப்போது கொஞ்சம் நாள் போகணும். 20-28 நாள் வரைக்கும் கொஞ்சம் எளிமையாகும் ஆச்சுங்களா? ஆனால் அந்த முதல் 20 நாள் கொடுமையோ கொடுமை ஆச்சுங்களா? சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கி நான் வீடியோ டைமிங் பார்க்காம பேசுகிற காரணம் அதுதான். முதல் 18-20 நாள் ரொம்ப கஷ்டம். ஆகவே முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக வாங்க சகோதரர். உங்கள் கூடவே தான் நானும் பயணிச்சுட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, கூட கிட்டத்தட்ட 1000-கணக்கான தமிழ் சகோதரர்கள் பயணிச்சுட்டே இருக்காங்க. இந்த பயணம் வெற்றிகரமாக பார்க்குற ஒரு ஒருத்தரும் 90 நாள் கடக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்குவோம். வாழ்க வளமுடன்.